Hi, hello. Vanakkam. Welcome to the first episode of Kathai Poma with Guardian of the Moon. Enna maina enna idu appdinu kettingana chinnada edhaavadhu pannanum thonuchu thonadhume seiyanum thonuchu. So here we are with our first podcast for Tamil Wattpad. கடந்த ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துல வந்து தமிழ் வாட்பேட்ல நிறைய ரீடர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. அந்த பரிணாம வளர்ச்சி வந்திருக்கு. ஆனாலும் நம்ம வந்து இன்னும் டெக்ஸ்ட் பேஸ்டா வார்த்தை எழுத்து மூலமாக தான் நம்ம இன்னும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து கதை எழுதுற நம்ம கதை ஆசிரியர்களோட கதைக்கணும்னு தோணுச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, நிறைய பேசணும்னு தோணுச்சு. ஸோ ஹியர் வி ஆர் வித் அவர் ஃபர்ஸ்ட் எபிசோட் வித் ஆஷிக் எம்ஓ என் ஐடியில் உள்ள ஆஷிக். நான் வந்து ரொம்ப சுலபமாக தான் கேள்விலாம் வச்சுருந்தேன், என்ன கதை பிடிக்கும், என்ன காமெண்ட் பிடிச்சிருந்ததுன்னு ரேஞ்சில் தான். ஆனால் இவர் வந்து முதல் எபிசோட்லேயே எல்லாத்தையும் புட்டு 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 உடைச்சிட்டாரு. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசணும். ஆனால் கவலைப்படாதீங்க, அதை ரொம்ப குரு ஷார்ட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு வெல்கம் மை ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஆஷிக். டுடே முதல் கெஸ்டா வந்திருக்கிறது ஆஷிக். நான் உங்ககிட்ட கேட்கணும், எப்படி இது எழுத ஆரம்பிச்சீங்க? லைக் இதுல ஆண் ரைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, எப்படி உள்ள வந்தீங்க, எப்போ எழுத ஆரம்பிச்சீங்க? நான் 2015 கதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஆன்லைன்ல வந்து புக்ஸ். நான் என்னோட ஃபர்ஸ்ட் நாவல் நான் படிக்க ஆரம்பிச்சது என்னோட 13வது வயசுல. அது வரைக்கும் அந்த ராணிகா மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மாயாவி மாடஸ்தி அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எங்க வீட்டுல வந்து எங்க அக்கா எல்லாம் வந்து புக் படிப்பாங்க. ஸோ அவங்க ஒரு புக் ரெஃபர் பண்ணாங்க, ராட்சசன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு தெலுங்கு ரைட்டர் எண்டமூரி வீரேந்திரநாத் அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட புக். அந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் என்னோட அந்த நாவல் நான் படிக்கணுங்கிற ஆர்வல் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாச்சு. ஸ்மார்ட் போன் வந்ததுமே டோட்டலா அது ஸ்டாப் ஆச்சு. 2015 அப்போ நான் போய்கிட்டு இருக்கும் போதுதான் சரி ஓகே பொன்னியின் செல்வன் மறுபடி படிக்கலாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது வாட்பேட்ல பொன்னியின் செல்வன் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது வாட்பேட் வந்துச்சு எனக்கு. அப்போ நான் படிக்க ஆரம்பிச்சப்போ நான் இப்போ உங்களை நான் மென்ஷன் பண்ண நீங்க கேட்கறீங்கன்றதுக்காக நான் சொல்லலை. படிக்க நான் ஆரம்பிச்சப்போ எனக்கு 2-3 ஸ்டோரிஸ் தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தீபம் பாபு அப்படிங்கிற ரைட்டரோட வந்து சின்ன சின்ன பூவி என்கிற ஸ்டோரி தான் ஃபர்ஸ்டா படிச்சேன். அது ரொம்ப பாப்புலரான புக்ல நிறைய பேர் படிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, அந்த புக்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் நான் எப்போ எனக்கு ராட்சசன் வந்து என்னோட நாவல்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாச்சோ அது போலதான் வாட்பேட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அந்த புக்கு. அதுக்கு ஒரு கரெக்ட் ரீசன் இருக்கு. நம்ம எத்தனையோ பேர் பேக் கதை படிச்சிருப்போம், பயமா இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. இந்த ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பேக் கதை வந்து ரொம்ப ஜாலியா ஒரு குட்டி பொண்ணு ஒரு பேயா வரும், அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டிசப்பியர் ஆகிடுவா, ஐயோ ஏண்டா அவ போனா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு எனக்கு. அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஸ்டோரி. தர்ஷினி சிம்பா அப்படிங்கிறவங்க அவங்க புக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களும் ரொம்ப அழகா எழுதுவாங்க. அவங்க கிட்ட எனக்கு கண்டெக்ட் ஆச்சு வாட்பேட் மூலமா. கண்டெக்ட் மீன் வாட்பேட்ல இருக்கிற மெசேஜ் போர்ட் மூலமா அவங்க கிட்ட நான் பேசுவேன். அப்போ அவங்க கேட்பாங்க உங்ககிட்ட எதுன்னு நெகட்டிவ் இருந்தா சொல்லுங்க என்னோட ஸ்டோரிஸ்ல அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு அக்கா மாதிரி அவங்க, அப்ப அவங்க கிட்ட நான் சொல்லுவேன். அப்போதான் நான் உங்க ஸ்டோரி படித்தேன், நான் அவளை காதலித்ததில்லை. இட்ஸ் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. ஆனா என்னன்னா நான் அப்போ படிக்கும் போது யாருக்கும் ஓட் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்டா ஓட் பண்ணது ஒரு கட்டத்துல எனக்கு இதுல ஓட் பண்ணாம கமெண்ட் பண்ணாம இருக்க முடியாம போயிருச்சு. அப்ப தர்ஷினி அக்கா ஸ்டோரி தான் ஃபர்ஸ்டா ஓட் பண்ணேன், ஓட் பண்ணி கமெண்ட் பண்ணேன், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட், நான் தொடர்ந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒரு சந்தோஷம். ஆமா, அது நான் எழுதும் போதுதான் அதை உணர்ந்தேன். 2017 டிசம்பர்ல எனக்கு இன்னொரு ரைட்டருக்கும் பிரச்சனை. பிரச்சனைனா அது ஹெல்த்தி கன்வர்சேஷன், ஒரு ஸ்டோரி ஜீரோ அப்படிங்கிற ஒரு ரைட்டர், வெல் ஃபேமஸ் ரைட்டர் வாட்பேட்ல. ஓகே,
அந்த அவங்க எழுதிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டோரி சடனா முடிஞ்சுது. அப்போ எனக்கு ரொம்ப இப்போ நம்ம என்ன சொல்றது ஒரு ஒரு டிவி சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாம இன்னும் கொஞ்சம் போடலாம், இது ஒரு நாலு எபிசோட் போடலாம், பட்ஜெட் கம்மியா இருக்குன்னு கட் பண்ணிடுவாங்கல்ல அந்த மாதிரி. ஆமா, இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்திருப்பவங்க புரியும், அந்த சீசன் 8 யாருக்குமே பிடிக்கல. அதுதான், யாருக்குமே பிடிக்கல, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆமா பாத்துட்டோம். இப்போ எனக்கு என்னாச்சுன்னா, இந்த ஸ்டோரி வந்து ஏன் இவ்வளவு குயிக்கா முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அப்ப நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், ஏன் சிஸ்டர் நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேல நான் என்ன எழுது, இதுக்கு மேல எழுதுனா கொஞ்சம் எழுத்துக்கிட்டு போயிருமா இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னா, நீங்க இந்த ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துட்டீங்க, ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டீங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறா அவங்க லவ் வந்து அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாங்க, அப்ப நீங்க எழுதுங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு இருக்க தெரிஞ்சுக்க மாதிரி, ஆமா நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு மனசுல ஒரு கோவத்தை ஏற்படுத்துச்சு. என்னால எழுத முடிஞ்ச நான் பண்ண மாட்டேனா, என்னால முடியல உங்களுக்கு கேக்குறேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஒரு இன்வால்வ்மென்ட் இருந்திருக்கு உங்களுக்கு ஒரு புக், அந்த புக்ல இப்ப கூட அதான் நான் சொல்றேன், நான் படிக்க ஆரம்பிச்சுனா இன்வால்வ் ஆயிடுவேன். அப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, சோ அவங்க கேட்ட அந்த ஒரு கேள்வியில தான் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க. ஆமா, ஓகே, அது ஒரு பாயிண்ட் தான். அது நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஸ்டோரில இருந்து என்ன கத்துக்கிறாங்க அப்படிங்கும் போதுதான் எனக்கு உங்க ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு. நீங்க எங்கிட்ட பேசுறதுக்காகன்னு சொல்லல, நான் நிஜமா சொல்றேன், எனக்கு அந்த நான் இப்போ எனக்கு விஷயம் ஞாபகம் இருக்கு, அந்த மரம் நடுறது ஒருத்தவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மரம் நடக்குவோம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு அது ரொம்ப பாதிச்சுது. ஸோ நான் யோசிச்சேன், ஓகே நம்ம ஒரு ஸ்டோரி கொடுக்கலாம், ஒரு லைஃப் டைம் ஸ்டோரி மாதிரி, உன் பெஸ்ட் ஸ்டோரி எது அப்படின்னு கேட்டா இதுதான் அப்படின்னு காட்டுற மாதிரி ஸ்டோரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் எழுதிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் நாலாவது ஸ்டோரி கொடுத்தேன் ஆகாஷனா அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னா, அதுதான் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஓகே, அது கொஞ்சம் வந்து அந்த நீங்க அருவி படம் பாத்துருக்கீங்கல்ல, சோ அந்த அருவி படத்துல வந்து பாக்கலையா என்னமோ வந்து அந்த படத்தை பிடிக்கல எல்லாரும், அது ஓவரா சிலாகிச்சதும். காதல் கோட்டை படம் வந்து இன்னைக்கு எடுக்க முடியாது, வாட்ஸ்அப் இருக்கிற காலத்துல அந்த படம் எடுக்க முடியாது, இப்போ பார்க்காம லவ் பண்ணிக்க முடியாது. பட் அது பண்ண முடியும் எங்க அப்படின்னா வட்பேட்ல பண்ண முடியும். இப்ப பண்ண முடியுமே, நிறைய நடந்திருக்கு, நிறைய உங்களுக்கு தெரியல வச்சுக்கோங்க. ஆமா, நிறைய லவ் ஸ்டோரி எல்லாம் போயிருக்கு, நிறைய பிரேக்கப் எல்லாம் ஆயிருக்கு. என்ன பண்ணுவாங்க இப்போ என் நேம் ஆஷிக் மோ தானே, கொஞ்சம் மோமோ மாதிரி அப்படி நேம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது, ஹாய் சிஸ்டர் அப்படிவாங்க, நான் ஹாய் ஹாய் ப்ரோ அப்படின்னு பேசிக்கும் போது அதான் சொல்லுவாங்க, நான் சிஸ்டர் இல்லை நான் ப்ரோ அப்படின்னு. ஓகே சாரி ப்ரோ, சாரி ப்ரோ அப்படின்னு போயிடுவாங்க, எக்ஸிட் ஆயிடும். ஆமா, அப்படியே லாஸ்ட் மெசேஜா இருக்கும். அது அவங்க தப்பும் கிடையாது, ஜெனட்டிக் அப்படித்தான், ஸோ அது பண்ண முடியாது. எனக்கு இது என்ன நடக்கலையே, எனக்கு இது என்ன நடக்கலையே, அது ஏன் தெரியுமா நான் சொல்றேன், அது ஏன் தெரியுமா உங்களோட நடக்கல, எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேர் இருக்காங்க இப்படி பார்த்தது. நீங்க ஒண்ணு டாக்டர் மதுகூல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அப்புறம் மிரு ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. நான் மதுவை தான், டாக்டர் மதுகூல் தான் அடுத்த இதுக்கு கூட்டிட்டு வரலாம்னு இருக்கேன். நான் அவங்கள தான் நாமினேட் பண்ணலாம்னு இருக்கேன், ஓகே ஹை டிமாண்ட், நானும் நீங்க கேட்கலாம்னு இருந்தேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்தது மிரு, எனக்கு என்ன ஃபேன்டஸ்டிக் பீயிங் மது. எனக்குன்னா இப்போ சில நேரங்கள்ல நாம ஒண்ணு சொன்னா ஓகே நான் பண்றேன் அப்படியே மாங்க, புரியுதா, நாம ஒண்ணு சொன்னா நான் பண்றேன் அப்படியே மாங்க. மோஸ்ட்லி அப்படி சொல்லுவாங்க, நான் பண்றேன் அப்படியே மாங்க, நான் ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன் கேட்க மாட்டேங்க. மது சம் கைண்ட் ஆஃப் டிஃபரெண்ட் பர்சன், அவங்கள பத்தி நம்ம பர்சனலா டிஸ்கஸ் பண்ண பர்சனலா தெரியாது பெருசா எனக்கு, எந்த அளவுக்குன்னா
என்னோட ஹேபிட் ஆச்சு இப்போ ஒரு 10 ரிவ்யூ கூட கொடுத்துருக்குறேன். ஒரு ஸ்டோரிய ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன்னா நான் படிச்சுட்டு அந்த ஸ்டோரியில இருக்கிற நல்லது கெட்டது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுப்பேன். சோ இந்த மது அண்ட் மீரு ரெண்டு பேரோட கதையும் ஸ்டைலிங் ரைட் ஆஃப் ரைட்டிங் மாதிரி டிஃபரண்ட் சேமா இருந்தது. ஆமா ஆமா சேமா இருந்தது. அதுல உங்களோட நான் என்ன சொல்லணும்னா அந்த வே ஆஃப் தாட் அண்ட் ரைட்டிங் ஸ்கில். இப்போ மது வந்து ஃபர்ஸ்டா எழுதும் ஃபர்ஸ்டா எழுதுனாங்க, மிதுவும் ஃபர்ஸ்டா எழுதுனாங்க, நீங்க என்ன ஃபர்ஸ்டா எழுதுங்க, மூணு பேரும் இட்ஸ் பெர்ஃபெக்ட். அந்த ரைட்டிங் வந்து அதுல எதோ ஒரு மிஸ்டேக்கும் கண்டுபிடிக்காத மாதிரி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு ரைட்டிங். நான் இங்க ஒரு ஆட் பண்ணிக்கணும்னு விரும்பறேன். இவர் நான் இவர் கூட்டிட்டு வந்து புகழ வைக்கல, அவரா தான் சொல்றாரு. ஓகே இல்ல நிஜமா நீங்க படிச்சீங்கன்னா புரியும். நான் இப்ப கூட புது ரைட்டர்ஸ் எனக்கு என்னன்னா எனக்கு வந்து இப்படி எழுதுறவங்களை விட ஓகேயா இந்த புதுசா எழுதுவாங்க அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு அந்த எழுத்து சரியா வராது. எப்படி டபுள் கோட்டேஷன்ல கன்வர்சேஷன் போறோம்னு தெரியாது, மனசு நினைக்கிறத சிங்கிள் கோட்டேஷன்ல போறோம்னு புரியாது. அப்படியான சில விஷயங்கள் இருக்குது. அந்த ரைட்டர்ஸுக்கு தான் தேர்ட் இப்போ என்ன பண்ணுவேன், நான் படிச்சுட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், இப்படி எழுதாதீங்க, இப்படி எழுதுங்க நல்லா இருக்கும், அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படிங்கும் போது ஒரு 10 யூனி 12 யூனி போகும்போது தே வில் கெட் ஒன் ஷேப். ஓகே ஸ்டோரி முடியும் போது அவங்க ஒரு வேற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல இருப்பாங்க, நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்கு படிக்கிறதுக்கு ஸ்டோரி கிடைக்காது. இப்போ நல்லா எழுதுறவங்க அவங்க எழுதிக்கிட்டுதான் இருக்க போறாங்க, அவங்க எழுதத்தான் போறாங்க, ஏதோ ஒரு நேரத்துல வந்து அவங்க ஸ்டோரி ரீச் ஆகத்தான் போகுது. இப்படி இருக்கிற அமெச்சூர் ரைட்டர்ஸ் வந்து அவங்க எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஆமா ஒருத்தங்க அங்க வந்து படிச்சிட்டு இருக்காங்க, அந்த ஒரு என்கரேஜ்மென்ட் அந்த ஒரு சப்போர்ட் இதுக்கு கண்டிப்பா வருது. என்னன்னா இப்போ எத்தனை பேர் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டோரிக்கு, சூப்பர் சிஸ்டர், சூப்பர் யூடி, செம, அவ்வளவுதான், ஒரு ஸ்மைலி. என்ன ப்ரோ நீங்க படிக்காம வோட் பண்றீங்களே ஜாலியா கேப்பாங்க. எனக்கு தெரியும் ஒருத்தங்க யூடி போட்டா யூடி போட்டு ஒரு செகண்ட்ல நமக்கு ஒரு ஓட் வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஹாப்பி அந்த ரைட்டருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அஸ் எ ரைட்டரா எனக்கு தெரியும் அது. ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி ஸ்வீட். அந்த ஒரு சப்போர்ட் உங்க கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கு. ஆமா ஐ திங்க் அது வந்து ஒரு ஈகோலாம் இல்லாம பண்ற விஷயம், வெரி வண்டர்ஃபுல். அதுக்கு அப்புறம் என்ன சொன்னா சில ரைட்டர்ஸ் நேம் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். நர்மதா செந்தில் குமார், ரம்யா அனாமிகா, பிரியதர்ஷினி 12, அப்புறம் நிவேதா மகதி, இவங்கெல்லாம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டைம்ல. ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இதுதான், இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்க. நீங்க ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த மூணு பேர், நாலு பேர்ல மூணு பேரோட ரைட்டிங், பிரியதர்ஷினி 12 மந்திர தேசம் அப்படின்னு சொல்லணும் இருக்கு, நர்மதா செந்தில்குமாரோடது வந்து நேம் மறந்துட்டேன், அது ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில படிங்க, அவங்க ரம்யா அனாமிகா, அவங்க ஸ்டோரிஸ்ல படிச்சீங்கன்னு சொல்லி ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் புரியும் ஒரு அமெச்சூர் ரைட்டர் எப்படி வராங்க அப்படின்னு சொல்லுது. நான் பெருமையா சொல்லிக்குவேன், அதுல வந்து என்னோட பங்களிப்பு இருக்கு அஸ் எ இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுல. ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த சூப்பருக்கும் ஸ்மைலி இல்லையும் நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. நீங்க கொடுக்குற அந்த ஒரு
எக்ஸ்ட்ரா ஒரு டைம் எடுத்து பண்றது ஆக்சுவலி நீங்க பண்றது. ஆமா நிஜமா அது சில பேருக்கு புரியாது. நாம ஏதோ கிடையாது. புரியுதா? ஓகே, அதுல வந்து இந்த நாலு பேரோட ஸ்டோரியும் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. உடனே போய் சொல்லுவேன், ஏய் உங்க ஸ்டோரி ஃபர்ஸ்டா வந்துச்சுப்பா அப்படின்னு. ஏன்னா இப்போ எனக்கு செகண்ட் ஃபேஸ், அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நான் ஃபர்ஸ்டா வரணும் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து நான் சப்போர்ட் பண்றவங்க ஃபர்ஸ்டா வரணும் அப்படிங்கிறது. தேர்ட் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, யாரெல்லாம் ரைட்டர்ஸ் வந்து ஸ்கிராச் வந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால என்ன பண்ணுவேன், அஷேக் நீங்க சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி புது ரைட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு. சோ நீங்க சொல்லுங்க, 2015ல இருந்து இருக்கீங்க, இந்த 5 வருஷத்துல என்ன என்ன மாறி இருக்கு, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல பிடிச்சிருக்கு? முன்னாடி வந்து வாட்பேட்ல வந்து எதுன்னு சொன்னா, இட்ஸ் லைக் ஹோம், அந்த ஃபீல் ஒன்னு இருக்கும். இப்போ நான் வந்தேன்னா புதுசா ஒரு ரைட்டர் வந்தாங்கன்னு சொன்னா, ஆமா லைக் ஹோம் அப்படி இருக்கும். இப்ப கேங் அப்படின்னு மாறிடுச்சு. ஆஹா, கேங், இட்ஸ் லைக் எ கேங். இப்ப ஒரு 10 பேர் சேர்ந்துகிட்டு ஒரு டீம். ஓகே, இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி மூவ். எப்படின்னா இப்போ ஒரு ரைட்டர், இப்போ நான் ரைட்டர் இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன சுத்தி ஒரு 10 பேர் டை ஹார்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல என் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் எனக்கு ஏதனா நெகட்டிவ் கமெண்ட் அப்படி கொடுத்தேன்னு சொன்னா, கொடுக்குறவங்கள போய் ரவுண்ட் கட்டி வந்து வச்சு செய்யறது. இட்ஸ் ஹேப்பனிங் நவ். உங்களால ஈஸியா வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியும், ஓகேயா? ஆனா உங்களால நெகட்டிவ் ரிவ்யூ ஈஸியா கொடுக்க முடியுமா? I think எதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை, எக்ஸ்ட்ரா நம்ம அப்படின்னு தான் யோசிக்கணும். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க எக்ஸ்ட்ரா? ஆமா, இப்போ நீங்க ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் ரிவ்யூ, இட்ஸ் அபௌட் அ ரிவ்யூ. பர்சனலி ஒரு ரிவ்யூ கொடுக்கிறதுனா அந்த ஸ்டோரி நாம 10 தடவை வாசிக்கணும். வாசிக்காம கண்டிப்பா கொடுக்க முடியாது. இல்லனா நீ எப்படி அது? ஆமா, ரிவ்யூ கொடுக்கும்போது அந்த ஒருத்தர் சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா என் ஸ்டோரிக்கு கமெண்ட்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்க மாட்டேன். நான் யாருக்கும் ரிவ்யூ கொடுத்தேன்னா அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்பேன். என் ஸ்டோரிக்கு நான் சொல்றது வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தா கொடுங்க. யாருக்கு இவ்வளவு நாளைக்கு என் ஸ்டோரிஸ்ல வந்து எங்கேயுமே எனக்கு ஓட் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இல்ல, நான் சொல்றேன், சொல்றேன். ஆமா, நான் என் ரிவ்யூ கொடுக்க ரைட்டர்ஸ் கிட்ட சொல்லுவேன், என்னோட ரிவ்யூ எப்படி இருக்கு அதை கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. சண்டை கூட போல அது பிரச்சனை கிடையாது. ஆர்கியூமெண்ட் நம்ம அங்கேயே பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாம ஒரு 2 நாள் வெயிட் வேஸ்ட் பண்ணி நாம அந்த ரிவ்யூ எழுதிடுவோம், அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படி எல்லாம் டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓ வாவ், ஓகே. அப்போ ஐ திங்க் நீங்க இதையே வந்து ஒரு புக்கா கூட ஸ்டார்ட் பண்ணலாம் தெரியுமா? ஒவ்வொரு சாப்டர்லயும் நீங்க படிச்ச ஒரு புக், ஒரு ரிவ்யூ. நான் அத நான் பண்றேன். ரீசன்ட்டா வந்து நான் எத்தனை ஸ்டோரிக்கு ரிவ்யூ கொடுத்த அப்படிங்கற லிஸ்ட் போட்டு ஒரு 7 பேர் கொடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இருக்கிறது மிடில் ஈஸ்ட்ல, ஃபேமிலி வந்து ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க. ஸோ நான் கத்தார்ல வந்து ஸ்ரீலங்கால. நான் வந்து இருக்கிறது கத்தார்ல. என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 to 6, சண்டே டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே சாட்டர்டே ஆஃப். எனக்கு மோஸ்ட்லி வந்து 8 o'clock 9 o'clock ஆகும் என்னோட ஒர்க் முடியறதுக்கு. நான் ஒரு யூடி எழுத ஸ்டார்ட் பண்ணா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த யூடி தான் போவேன்.
சோ அந்த டைம்ல ஆஃப்டர் வர்க்ல தான் எழுதுறது. ஆமா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபாரின் அப்ரோட்ல வந்து வர்க் பண்றது இட்ஸ் லைக் ஹெவன்ல வர்க் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இட்ஸ் எ ஹெல். எழுதணும் இல்ல, இட்ஸ் வாட் ஆர் இஸ் a free platform, ரைட்டா? ஆமா. ஆ சோ எவ்ரி யுவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ஃப்ரீ ஏனா இப்போ நிறைய பேர் வந்து கிண்டல்ல போட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, நானும் கிண்டல்ல போடலாம்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க? ஓ ஓகே ஓகே. இல்ல 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 சொல்லுங்க. சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட ஸ்டார்ட்ல வந்து ஒரு ரெண்டு பப்ளிஷர்ஸ் வந்து யாரு சொல்ல விரும்பல வந்து கேட்டாங்க, அவங்க ஸ்டோரி போடலாம். ஆனா அவங்க ஸ்டோரில வந்து நிறைய எழுத்து மிஸ்டேக்ஸ் இருக்கு, சொல் மிஸ்டேக்ஸ் இருக்கு, நிறைய சேஞ்ச் பண்ணணும், நாங்கள் அதெல்லாம் பண்ணி போடுறோம், ஓகே உங்கள் ஸ்டோரி கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் ஓகேன்னு சொல்லிட்டு, அப்போ எப்படி இருந்தால் அவங்க சொன்னாங்க புக் போடுவோம் அப்படின்னாங்க. என் ரைட்டிங்ஸ் வந்து விற்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தே ஹாவ் அதர் ஸ்டோரிஸ், ஸோ தே பாஸ் மீ. ஓகே, நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, என்னோட லைஃப்ல நீங்க எல்லாம் ஸ்கூல்ல வந்து தமிழ்ல நமக்கு எஸ்ஏஸ் வரும், எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு கட்டுரை கண்டிப்பாக இருக்கும், ஒரு கடிதம் கண்டிப்பாக இருக்கும். நான் என்னோட லைஃப் என்ன பண்ணுவேன், அந்த கட்டுரை இருக்குல்ல அதான் பாஸ் பண்ணிடுவேன். நான் அதை எழுத மாட்டேன், நான் அவ்வளவு சோம்பேறி. சோ இப்படிதான் எழுதுவேன் அப்படிங்கும் போது, ஐ தாட் திஸ் காட் கிஃப்ட் கிவ் மீ அஸ் அ கிஃப்ட், சோ இட்ஸ் நாட் ஃபார் ஏர்னிங் அப்படிங்கிறது. ஐ திங்க் நானும் பிளேஸ்ல போட்டிருந்தேன் புக்க. என்னன்னா என்கிட்ட சொல்லாமலே எனக்கு தெரியாமலே அதுக்கு பெய்ட் புக்க மாத்திட்டாங்க. அடுத்த டாக்டர் மது கூல நான் கூட்டிட்டு வந்தா அவங்கள்ட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவங்க கிண்டில் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா, மதுவோட புக் கிண்டில்ல ஃபர்ஸ்ட் நான் பர்சேஸ் பண்ண புக் மதுவோட புக் தான். ஏன்னா மது கேட்டுக்கங்க. ஆமா, அவங்க புக் போட்டாங்க அப்படின்னு சொன்னே உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் கால் பண்ணி அவனோட அட்ரஸ் எல்லாம் வாங்கி நான் amazon.in வந்து நான் என்னோட ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணி, ஏன்னா என்னோட.com. படிச்சாங்க ஒரு அஞ்சு யூனி படிச்சதுக்கு அப்புறம் மது கிட்ட கேட்டேன், மது ஸ்டோரி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. பிடிக்கலன்னா வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னேன். ஷி டோல்ட் இது ஹொனஸ்ட் வேர்ட் அவர் சொன்னது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு யூனி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, நீங்க சொன்னீங்க அப்படின்னா படிச்சேன், பட் ஆஃப்டர் தட் நான் இன்வால்வ் ஆகிட்டேன் ஸ்டோரியில அப்படின்னு சொல்லி. என் ஸ்டோரிஸுக்கு நான் பெருமைக்கு சொல்லல, ஸ்டோரிஸ் வந்து மற்ற எல்லா ஸ்டோரிஸுமே 100K பாஸ் பண்ணிடுச்சு, இந்த ஸ்டோரி மட்டும் 40K நினைச்சு யாருமே ரீட் பண்ணல. இந்த ஸ்டோரி ரொம்ப எஃபர்ட் கொடுத்து எழுதுறேன், யாருமே ரீட் பண்ணல, யாருக்கும் பிடிக்கல அந்த ஸ்டோரிஸ். அப்போ ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டோரி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ஐ மீன்ஸ் ஓவர் ரியலிஸ்டிக் ஆச்சு. ஒரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், ஓகே நான் சொல்ல நான் ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லக்கூடாது, ஓகே ஸ்பாயிலர் அலர்ட் வேண்டாம். சோ
அது ரொம்ப இதை அழுகும் போது நிறைய பேருக்கு பிடிக்கல. அப்ப நான் சொன்னேன் ஒரு ஸ்டோரி எழுதணும், இன்னைக்கு இந்த ஸ்டோரி வாசிச்சா நமக்கு இன்னைக்கு நம்ம எந்த மனநிலையில நம்ம எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து வாசிக்கிறோமோ, ஸ்டேட்டஸ் மீன்ஸ் சிங்கிள் ஓ மெரிட், அதுல இருந்து வாசிக்கிறோமோ அப்போ நமக்கு அந்த ஸ்டோரி வித்தியாசமா தோணணும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் நம்ம சேம் ஸ்டோரி படிக்கும் போது நமக்கு வித்தியாசமான ஒரு தோற்றம் வரணும். இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் அதை படிக்கும் போது வித்தியாசமான ஒரு தோட் வரணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஸ்டோரி நான் எழுதினேன். அது சக்சஸும் ஆச்சு எனக்கு. இத என்ன சொல்லுவாங்கன்னா டைம்லெஸ் கிளாசிக் னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கிளாசிக் எழுத ஆரம்பிச்சு சக்சஸ் ஆச்சு எனக்கு. நான் சக்சஸ் ஆச்சு எனக்கு. நான் எப்படி சொல்றேனா, எனக்கு வந்து ஸ்டார்ட்ல வந்து ஒரு 3 பேர் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சண்டை போட்டவங்க ரீசெண்டா வந்து எங்கிட்ட வந்து அண்ணா நீங்க சொன்னது கரெக்ட், ஆனா எங்களால வந்து ஓப்பனா வந்து எங்களுக்கு அங்க வந்து எங்களை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சோ இந்த ஸ்டோரி மூலமா சம்திங் அவங்க லைஃப் நடந்திருக்கு அப்படிங்கறத அதோட வந்து இது இல்ல. இப்ப நம்ம சிங்கிள்லாம் இருக்கும் போது நம்ம பேசிக்கலி பொண்ணுங்களோடது வந்து இட்ஸ் லைக் எ ஃபேண்டசி வேர்ல்ட், டேட் இஸ் கேர்ள், அம்மா கூட சண்டை போடுறது, குட்டி பையன் கூட சண்டை போடுறது அப்படின்னு இருக்கும். பட் வென் தே கெட் மேரிட், வென் தே கோ டு தேர் இன்லோஸ் வித் இன்லோஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை. Thank you, Ashik. நிறைய சொல்லியிருக்கீங்க. And I liked that part, you know. ஒரு இன்னொருத்தவங்க ரிவ்யூ கொடுக்கறது, இன்னொருத்தவங்க புக் படிக்கிறது, அதெல்லாம் வந்து இட் டேக்ஸ் டைம். உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலாமா ரைட்டர்ஸ்க்கு? கண்டிப்பா. நீங்க படிக்கிற நீங்க தான் ரிக்வெஸ்ட் வைக்கணும். ஆமால. சொல்லுங்க. என்ன ரிக்வெஸ்ட் வைக்கலாம்? நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு என்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொமான்ஸ் சீன் இருக்குல்ல, எல்லாருமே வந்து அது எப்படி வைக்கணும்னு தெரியாம தடுமாறுறாங்க. இப்போ ரொமான்ஸ் வந்து ஒரு உப்பு மாதிரி, ஓகேயா? அளவா போட்டா நல்லா இருக்கும், கூட போட்டா வந்து அது நல்லா இருக்காது. ஆமா. ஆனா இதுல என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ரீடர்ஸ் இருக்காங்கல்ல ரொம்ப ரொம்ப மோசம். நீங்க ரொமான்ஸ் ஸ்டோரி எழுதி பாருங்க, சும்மா வியூஸ் சும்மா அள்ளும். அதே ஒரு அவங்களோட நாடி திரிப்ப புடிச்ச மாதிரி கொஞ்சம். சில பேர் வந்து இந்த 2ம் தர புத்தகங்கள் எழுதுற அளவுக்கு எழுதுறாங்க, அது என்ன தெரியல. ரெண்டாம் தரங்கிறது வந்து இங்க எப்படி சொல்லுவாங்க, பி கிரேட் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி. ஸோ யூ ஆர் அடல்ட், ஐ ஆம் அடல்ட், ஸோ அது மாதிரி நான் சொல்றேன். ஸோ அது மாதிரி அப்படி எழுதினவங்க கூட சண்டே எல்லாம் போட்டுக்கிறேன். ஏன் இப்படி? ஆக்சுவலி எனக்கு நீங்க சொல்ற நிறைய விஷயம் புதுசா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு சாப்டர் போட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சு திரும்ப வந்து இன்னொரு சாப்டர் போடுறாங்க. ஆமா, நீங்க மிருவோட அக்கா, கரெக்ட். திடீர்னு ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி வந்திருக்கு. நிறைய பேர் எழுதுறாங்க, நிறைய பேர் கமெண்ட் மாதிரி நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் எழுதுறாங்க. ஸோ என்னென்ன எழுதுறாங்க, இந்த மாதிரி டீ கிரேட் எழுதுறாங்களா, இல்ல அதே ரொமான்ஸ் திரும்ப அரைச்சிக்கிட்டே இருக்காங்களான்னு எனக்கு சுத்தமா தெரியல. நீங்க சொல்லிதான் வந்து ஐ அம் லேர்னிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலி. என்னன்னா மைனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ இப்போ நிறைய பேர் வந்து இப்போ 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 ரிலே ஸ்டோரிஸ் குரூப் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. சொல்லுங்க. ஆமா, இட்ஸ் லைக் இட்ஸ் குட் ஆக்சுவலி. ஆனா ரொம்ப நல்லோ. ஆனா இத நான் இந்த இடத்துல சொல்லாமான்னு தெரியல. ஆஃப் தி ரெக்கார்ட் வெச்சுக்கோங்க, இது ஆஃப் தி ரெக்கார்ட், இது ஆஃப் தி ரெக்கார்ட். ஓகே. தர்ஷினிகா வந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க, 50 மெம்பர்ஸ் வச்சு சூப்பரா பண்ணி முடிச்சாங்க. 50 பேர் வச்சு ஒரு ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி எழுதுறதா வந்து இட்ஸ் ரொம்ப கஷ்டம். ஷி டிட், பட் தேர் ஆர் சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ். ரியல் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் ஆசம். இட் வாஸ் வாட் கா டிட் ஆசம். அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க எழுதுறது எல்லாமே வந்து இட்ஸ் ஃபார் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? இஸ் இட்?
ஒரே ஒரு பையன் கிடையாது, சிங்கிள் மாம். எனக்கு என்னோட சொந்த அக்கா வந்து ரெண்டு பேர், தங்கச்சி ஒண்ணு, என்னோட பெரியம்மா பொண்ணுங்க மூணு பேரு, எல்லாருக்கும் ஒரே பையன் தான். எங்க அம்மா வந்து சிங்கிள் மாம். சோ ஐ நோ ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹவ் தே கெட் த்ரூ தியர் லைஃப்ஸ். ஒரு பையன் எப்படி வந்து ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுற அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுல வந்து அவங்க ஒரு ஒரு கோட் வந்து இப்போ ஞாபகம் இருக்கு, நான் எழுதுனேன், பொண்ணோட வாழ்க்கைங்கிறது என்ன சொல்றது, காத்தாடி மாதிரி, நூல் யாரு கையில இருக்கோ அது அவங்க எப்படி ஆட்டுறாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா எழுதி விட்டேன். அதுதான் எங்க இருந்து பாத்தீங்கன்னா விஜய் ரேவதி ஒரு படத்துல வந்து வந்துச்சு, அந்த லைனை அப்படியே சுட்டு வச்சுட்டு நான் போட்டு விட்டேன். She read and she told நிறைய கைதட்டு வந்திருக்குமே. She said it's so awesome அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நான் இப்படி எழுதுங்க கேட்டேன். ஆனா இது வந்து நான் ஏதோ படத்துல பார்த்தேன் அதை போட்டு வச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் படத்துல பார்த்தானோ அது எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகாது தெரியுமா? ஒரு வேண்டுகோள் சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு சீன், ஏதாவது ஒரு மூவில இன்ஸ்பயராக எடுத்திருந்தா, ஒரு ஸ்டோரியில இன்ஸ்பயராக எழுதியிருந்தா, கண்டிப்பா அந்த ஸ்டோரி ரைட்டருக்கும் இல்லாட்டி மூவி தியேட்டருக்கும் வந்து நம்ம கிரெடிட் கொடுக்கணும். நீங்க அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்ல போட்டா நல்லா இருக்கும். இது நான் இங்க இருந்து தான் எடுத்தேன் அப்படிங்கும் போது படிக்கிற எங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லன்னா ஏ இது மல்கத்தன் சீனியா, ஏ இது ஜிவிஎம் சீன், ஏ இது அந்த மூவில வந்தது அப்படின்னு இருக்கும். இன்னொரு அட்லி மாதிரி இல்லாம ஒரு மரியாதையான அட்லியா கீழே ஒரு கிரெடிட் போட்டீங்களா? கண்டிப்பா. நான் என்னோட ஸ்டோரியில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எடுத்த இடங்கள், ஸ்டோரி டைட்டில் எங்க இருந்து எங்க சுட்டேன் சுட்டேன் தான், நான் சுட்டலாம் கிடையாது. என் உயிரினல் நீ அப்படிங்கிறது வந்து அந்த ஜீரோ அப்படின்னு படம் ஒன்று வந்துச்சு, அதுல என் உயிரே உன் உயிரென்று நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சாங் வரும், அதுல இருந்து வந்தது. ஆமா. அடுத்தது செகண்ட் ஸ்டோரி வந்து ஒரு லைனை எழுதி இங்க இருந்து தான் இன்ஸ்பயர் ஆனேன்னு சொன்னா கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும். இப்போ இப்போது எனக்கு வந்து என்னோட மெசேஜஸ்ல வரும் மோட்டிவேஷன் வரும். ஆயு மேல் ஆர் ஃபீமேல்? நீங்க ஆயு மேல் ஆர் ஃபீமேல் கூட வராது, MOF அப்படிதானே வரும். ஆமா, எம் ஆர் எஃப். எதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி? எம் ஆர் எஃப். எனக்கு எனக்கு இங்க பிடிச்சது என்ன தெரியுமா? முகம் தெரியாத ஆட்கள் கூட கண்டிப்பா நம்ம நம்மளோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. I think gender doesn't make a difference to the story. Okay, thank you so much ஆஷிக், இங்க கூட வந்து நிறைய சொன்னதுக்கு, நிறைய பேசினதுக்கு, அதிப்பு மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்ததுக்கு. ஓகே, உங்ககிட்ட கேட்கணும், யாரை அடுத்து நாங்கள் இழுத்துட்டு வந்து பேச வைக்கிறோம் சொல்லுங்க. ஓகே, எங்கிட்ட ஒரு நாலு பேர் இருக்காங்க. நினைக்கிறேன். Thank you so much. Recognize. Okay. இவ்வளவு தூரம் இதுவரைக்கும் கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நாமினேட் பண்ணவங்க மட்டும் தான் பேச முடியுமா, பெரிய ஃபாலோவர்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் பேச முடியுமான்னு கேட்டா, ஆஷிக் சொன்ன மாதிரி இல்லை. வளர்ந்து வர்றவங்களை, புதுசாக வர்றவங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு எபிசோட் கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு எபிசோட் நான் தரேன். நான் மட்டும்தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் என்னோட ஐடியில் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும், கண்டிப்பாக ரிப்ளை வரும், உங்களுக்கும் மேபி ஒரு எபிசோடும் வரும். ஸோ எஸ், தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க, அடுத்த எபிசோடோடு வரேன். அண்ட் அது வரைக்கும் நிறைய படிச்சிட்ருங்க. தேங்க்யூ, டேக் கேர்.